மத்திய கமிட்டி உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அருளத்தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள் சிறப்பு உரையாற்றுவார். கடந்த ஐந்து நாட்களாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாற்று அரசியலுக்கான பிரச்சாரத்தை முடித்து இன்று பல குழுக்களில் சென்னையை சார்ந்த இந்த குழு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கே ஒரு நிறை முறையாக அந்த பிரச்சார பயணத்தினுடைய நிறைவாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எஸ் குமார் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களே, நான்கு மாவட்ட செயலாளர்களே, மேடைகளை வீட்டிருக்கக்கூடிய தோழர்களே, இறுதியாக கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் பிருந்தா காரத் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் ஒதுக்கக்கூடிய முறையில் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் காவல்துறையினுடைய அட்டகாசத்தை பற்றி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் எடுத்த நடவடிக்கை எப்படிப்பட்ட தாக்குதலை அப்பாவி மக்கள் மீது தொடுத்தார்கள், ஆண்கள் இல்லாத வீட்டில் சென்று எப்படியெல்லாம் பேசினார்கள், நம்முடைய சென்னை காவல்துறை மரியாதைக்குரிய கமிஷனர் ஜார்ஜ் அவருடைய ஆணையா அல்லது அன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய ஆணையா என்று எனக்கு தெரியாது, அவர்களே ஆட்டோக்களை கொளுத்தியது, அவர்களே வீடுகளை கொளுத்தியது, இந்த காட்சியை தொலைக்காட்சிகள் காட்டியது, அந்த தொலைக்காட்சிகளை நான் பாராட்டுகின்றேன். இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான வால் போஸ்டுகள் ஒட்டுகிற பொழுது, தட்டிகள் இருக்கிற பொழுது காவல்துறை என்னுடைய தோழர்களை மிரட்டி இருக்கிறது. காவல்துறையை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடிய நல்ல நான் தேவை பெறுகிற பொழுது பேசாமல் இருப்பதும் முறைகள்ல என்று கருதுவன் நான். ஒரு பத்து தோழர்கள் இந்த வட்டார தோழர்கள் லஸ் பகுதியிலே தட்டி வைக்கிற பொழுது காவல்துறைக்கு என்ன அவ்வளவு கோபம், திமுக தட்டி வைத்தால் இழுத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதிமுக தட்டி வைத்தால் அதை இழுத்து வைத்துக் கொண்டு நீங்களே அதற்கு ஒழுங்குபடுத்திக் கொடுக்கிறீர்கள், குற்றவாளிகள் வருகிற போது தெருவெல்லாம் போலீஸ் காவல் நிற்கிறது. நான் மிகவும் அடக்கமாக நிதானமாக சொல்ல விரும்புகின்றேன், தேவையில்லாமல் எங்களை நீங்கள் சீண்டினால் எங்களுடைய வரலாறுகளை தயவு செய்து பழைய ஆவணங்களை எடுத்து படித்து பாருங்கள். எங்களுடைய ஆவணங்களை நீங்கள் எடுத்து பார்த்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இப்பொழுது ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இது சரியல்ல. நாணய மதிப்பு மாற்றப்பட்ட பொழுது எங்களுடைய தோழர்கள் தேவையில்லாமல் தாக்கப்பட்டார்கள். கிரிமினல்களுடன் நீங்கள் உடன்பாடு வைத்துக் கொள்கிறீர்கள். நேர்மையான அரசியல்வாதியிடம் மோத ஆரம்பித்தால் நேர்மையான அரசியல்வாதி குட்ட குட்ட குனிவனும் முட்டால் குனிய குனிய குட்டவனும் முட்டால் என்பதை காவல்துறை மனதிலே வைக்க வேண்டும் என்று நான் எச்சரிக்க விரும்புகின்றேன். கடந்த ஐந்து மாதமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் தண்டாடி கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டுடைய மக்களை பற்றி பேசுவதற்கான எந்த ஏற்பாடும் இந்த அரசாங்கத்திடம் கிடையாது. தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடக்கவில்லை என்பதுதான் உண்மை.
கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முறைத்து முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஆசை, அதனுடைய ஆர்வம் காலம் வரும் வரை அது காத்திருக்க தயாராக இல்லை. அதுதான் சட்டமன்றத்திலே அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டமே. அவர்கள் என்ன நினைத்தார்கள், சட்டமன்றத்திலே நாம் ரகளை பண்ணால் அதிமுக ரகளை பண்ணும், கைகலப்பு வரும், சட்டமன்றம் கலைக்கப்படும், ஜனாதிபதி ஆட்சி வரும். ஆறு மாதத்திலே சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மாறிவிடுவார்கள். இந்த மாதிரி வீரர்கள் கொக்குத்தலையிலே வெண்ணை வைத்து பிடிக்கக்கூடிய கதை இப்பொழுது நீங்கள் தான் வசிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதென்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை தமிழகத்திலே இரண்டு பேரும் வெவ்வேறு விதமாக அறிஞ்சிருக்கிறீர்கள். அண்ணாவுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது சட்டமன்றத்திலே ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரங்கேற்றியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திமுக, நான் பழைய வரலாறு எடுத்து படித்து பார்த்தேன். அண்ணா அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறைக்கு சென்றார்கள், சட்டத்தை கொளுத்திவிட்டு சிறைக்கு சென்றார்கள். சிறைக்கு சென்று தண்டனை ஆறு மாதம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு தண்டனை கொடுத்து கொடுத்தாலும் அவர்களுக்கு உடை மாற்றப்படும், அவர்களுக்கு ஒரு நம்பரும் கொடுத்து விடுவார்கள். இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழுக்காக போராடிய அண்ணாவுக்கு அன்று சிறைச்சாலையிலே கொடுத்த நம்பர் 63-42. இப்பொழுது அண்ணாவினுடைய பெயரால் ஒரு கட்சியை நடத்திக் கொண்டு பொதுச் செயலாளராக தன்னை தானே நியமித்துக் கொண்டிருக்கக்கூடிய சசிகலாவும் இப்பொழுது போயிருக்கிறார். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சசிகலாவுக்கு இப்ப சிறையிலே, பெங்களூர் சிறையிலே தமிழனுடைய புகழை எப்படியெல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான் கேட்க வேண்டும். ஜெயலலிதாவினுடைய வாரிசு சசிகலாவினுடைய சிறையின் 92-34. ஒருவர் அண்ணா, அவர் தமிழுக்காக சிறை சென்றார். இன்னொரு பெயரிலே ஒரு கட்சியை வைத்திருக்கிறார், அந்த கட்சி அதிமுக என்று உள்ள இருக்கிறது. அதனுடைய எண் 93-92-34. அவர் உதவி செய்வதற்கு ரெண்டு பேர் போயிருக்கிறார்கள். அவருக்கு 35-36 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறையிலே ஏராளமான வசதிகள் கேட்கிறார்கள். சிறையிலே இப்ப இருக்கிற வசதியே நாங்க போராடி வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு இருக்கிற போலீஸுக்கும் தெரியாது, இன்னைக்கு சிறைக்கு போறதுக்கும் தெரியாது. சக்தியில தான் கொடுப்போம், அதுல தான் மூத்தனம் கொடுக்கணும், அதுல தான் எல்லாம் பண்ணணும், அதுல தான் தண்ணி குடிக்கணும், அதுல தான் கஞ்சி குடிக்கணும். அதை தூக்கி போட்டு உடைச்சு ரகணை பண்ணி சிறையிலே சிறை சீர்திருத்தம் கொண்டு வந்தவர்களே கம்யூனிஸ்டுகள் தானே தவிர வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளவே. இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருக்கிற நேரத்தில் பிஜேபி என்ன செய்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மத்திய அமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர், அவர் சொல்கிறார் அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிய போகிறது. நான் நேற்றைய நமது எம்ஜிஆரை பருத்தி பார்த்தேன், இன்றும் பார்த்தேன். நேற்றைய மறுசொலியை பார்த்தேன், இன்றைய மறுசொலியை பார்த்தேன். அந்த பச்சை தமிழ் கட்சி முரசொலி மாறினுக்கும் அது முரசொலி வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் கோபம் வரவே இல்லை. உங்கள் கட்சி செத்துக் கொண்டிருக்கிறது என்று பிஜேபி சொல்கிறது, திமுக சாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நான் தெளிவாக சொல்கின்றேன், அதற்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த நாட்டிலே அவசர காலம் வந்தபோது அதை எதிர்த்து நின்ற கட்சிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று. நீங்க எந்த விதத்திலும் வாய் திறக்காமல் இருக்கிறீர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திமுக இன்னும் இழைத்து போய்விட்டதா? தமிழன் என்கிற உணர்வு இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அந்த உணர்வு எங்கே போயிட்டு?
சில சரியான விஷயங்களை ஸ்டாலின் சொல்கிறார். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆன்லைனில் ஊழல் செய்யக்கூடாது. எனக்கு புரியாத விஷயம், டிஜிட்டலும் ஆன்லைன் வந்தால் ஊழல் குறையும், ஊழல் இருக்காதுன்னு மோடி பேசுறார். ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஆன்லைன்ல நீ ஊழல் பண்றீங்கன்னு சொல்ற, சொல்றது தப்பு இல்லை. அப்படி சொல்ற போது நான் ஆட்சியில் இருந்து எப்படி ஊழல் செய்யாம ஆட்சி செய்தேன் என்று சொன்னதான மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க ஊழல் செய்யாமல் ஆட்சி செய்திருந்தால் உங்கள் மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றி இருக்க மாட்டார்களே. நீங்க மக்களுக்கு போதிப்பதற்கு முன்னால், மற்றவர்களை விமர்சிப்பதற்கு முன்னால் உங்களை பற்றி விமர்சித்துக் கொள்ள வேண்டாமா? இங்கே எங்களை பற்றி எல்லாம் சொன்னார்களே, இங்கே முதலமைச்சர் எப்படி இருந்தார்கள், இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருந்தார்கள், இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருந்தார்கள். அரசியல் என்பது பிழைக்க வரக்கூடிய இடமில்ல, சேவை என்று சொன்னார்களே. நான் இங்கே இருக்கக்கூடிய மக்களை கேட்டுக்கொள்கின்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள், வியாபாரிகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் தமிழ்நாடு செல்ல வேண்டிய பாதை என்று சொன்னால், இன்று தமிழ்நாடு தரந்தாழ்ந்திருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் பார்க்க மறுக்கிறீர்கள்? கல்வி கடைச்சரக்காய் இருக்கிறது. ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுகாதாரம் எப்படி இருக்கிறது? எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள், 30-40 ஆண்டு காலங்களாக வறட்சி கொண்டிருக்கிறது என்று. உண்மையிலே இதே நிலை நீடிக்கும் என்று சொன்னால், சென்னை நகரத்தில் அடுத்த ஒரு மாதத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. மிக மிக அவலமான நிலை. சென்னை மட்டுமல்ல, தென் மாவட்டம், தென் மாநிலம் முழுவதுமே, ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகாவோ தமிழ்நாடோ, இது எல்லாமே இன்று வறட்சியில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மோடி சர்க்கார் கவலைப்படவே இல்லையே. மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அதை பற்றி பேசவே மறுக்கிறாரு. திமுக அழிந்து கொண்டிருக்கிறது, அண்ணா திமுக அழிந்து விட்டது, வெற்றிடத்தை நாங்கள் நிரப்புவோம் என்கிறீங்களே. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஒரு மாற்று கொள்கைக்காக இந்த பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறோம் என்று அல்லவா. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். கேரளத்தை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம், கேரளத்தில் ஒரு 1000 குழந்தைகளுக்கு சிசு மரணம் என்பது 6 குழந்தைகள் தான், 1000-க்கு 6. இது உலக எண்ணிக்கையிலேயே பிரசித்தி பெற்றது. நான் சொல்வது என்னுடைய கருத்து அல்ல, டைம்ஸ் பத்திரிகைகள் எழுதியிருக்கக்கூடியதிலிருந்து நான் எடுத்துச் சொல்கிறேன். அமெரிக்காவில் 1000 குழந்தைக்கு இன்றும் 6 தான் சாகிறது. அமெரிக்கா என்று சொன்னால் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய ஒரு வல்லரசு. அந்த நாட்டிலே 1000-க்கு 6 பேர், இந்தியாவிலே கேரளத்தில் 1000-க்கு 6 பேர் என்று சொன்னால், கேரளத்தினுடைய சுகாதாரம், கேரளத்தில் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய முறை. நான் கேட்கின்றேன் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சரை, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை, நீங்கள் ஆளக்கூடிய ராஜஸ்தானில் எவ்வளவு தெரியுமா? 60 குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்திலே 40 குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆளக்கூடிய கேரளத்திலே சுகாதாரம் தாய்க்கும் சேய்க்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற காரணத்தினால் 6 குழந்தை. அதுதான் தமிழ்நாடு வர வேண்டும் என்கிறோம். தமிழ்நாட்டில் எப்பொழுது கிட்டத்தட்ட 25-30 குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலக இந்தியாவிலே 2வது இடத்தில் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். இதை முதலிடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இடதுசாரிகள் வந்தால்தான் முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதற்கு ஒரு கொள்கை தேவைப்படுகிறது, ஒரு கோட்பாடு தேவைப்படுகிறது, ஒரு பிடிவாதம் தேவைப்படுகிறது, மக்கள் மீது பாசம் தேவைப்படுகிறது, எதிர்காலத்தின் மீது ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. ஆனால் மோடி சர்க்கார் என்ன செய்கிறது?
தமிழ் மக்களே, தாய்மார்களே, இந்தியாவிலே இன்று குழந்தைகளுடைய எண்ணிக்கை பிறந்த குழந்தையிலிருந்து ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 14 கோடி. 6 லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 12 கோடி. இந்த குழந்தைகளுக்கு ICDS மூலமாக, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு மூலமாக உதவி செய்யப்படுகிறது. மத்திய சர்க்கார் செய்கிறது. ICDS சார்ந்தவர்கள் பிறந்த குழந்தையிலிருந்து 6 குழந்தைகளுக்கு வீடு வீடாக சென்று பல்வேறு உதவிகளை செய்கிறார்கள். டிரை ஃப்ரூட், காய்ந்து போன அரிசி பருப்பு உதவிகள் கொடுக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு சத்து உணவு அளிக்கப்படுகிறது. மோடி சர்க்கார் என்ன செய்திருக்கு தெரியுமா? இப்பொழுது 3ஆம் தேதி அவர்கள் அறிவித்து விட்டார்கள், இனி அந்த குழந்தைகளுக்கு ICDS மூலமாக 6 வயது குழந்தை வரை வீட்டினை எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த தாய்க்கு வங்கி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தாயின் மேல் பணம் போடுவோம். கேட்டா நல்லா தான் இருக்குது. நம்ம தாய் பேர்ல பணம் வந்துருச்சுன்னா அந்த அம்மா பணத்தை எடுத்து குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுத்துக்கலாம். சூட்சம் என்ன தெரியுங்களா? அரிசி விலை இப்பவே 40 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு. அது 60 ரூபாய் இருக்க போகுது. ஒரு கிலோ 70 ரூபாய் இருக்க போகுது. பருப்பு வேற 110 ரூபாய் போக போகுது. இவ்வளவு பணம் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு நான் தயாராக இல்லை. அந்த தாயார் பேரில் ஒரு 25 ரூபாய் பணம் போட்டு விடுகிறேன். அதை வாங்கி அவர் என்ன வேணா பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். கொடுத்தது கொடுத்தாமலும் இருக்கும், நடைமுறையில் அமுல்படுத்த முடியாமல் இருக்கலாம். சரி, 6 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா மோடி சர்க்கார்? அவர்கள் ஆதார் அட்டை இருந்தால்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குழந்தை தன்னுடைய தாயாருடைய ஆதார் அட்டை கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே பதிவு செய்ய வேண்டும், அல்லது அதன் பேரிலேயே ஒரு ஆதார் அட்டை உடனடியாக வாங்கப்பட வேண்டும். 12 கோடி குழந்தைகள் இப்பொழுது ஆதார் அட்டைக்கு போக வேண்டும். நான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன், தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடிய இடத்திலே நுழையலாமா என்று பார்க்கிறீர்களே? உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு எல்லை இருக்கிறதா? எல்லையை மீறி ஆசைப்படுவது உங்கள் உடலுக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடுமை, இன்று பெட்ரோல் விலை ஏற்றிவிட்டார்கள். அறிவு சார்ந்தவர்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்தா இனிமே பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் ஏற்கனவே அவசியமே எதுவுமே கிடையாது. சுதந்திரம் அடைந்து இந்த பட்ஜெட் என்பது ஒரு புதுவிதமான பட்ஜெட். பட்ஜெட்ல தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்ப ரயில் கட்டணத்தை உயர்த்திக் கொண்டே இருப்போம். ரயில் பயணம் என்பது சுகமான பயணம் அல்ல, மலிவான பயணம் அல்ல. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திக் கொண்டே இருப்போம். நான் அரசை பார்த்து கேட்க விரும்புவது, மத்திய அரசை பார்த்து கேட்க விரும்புவது, ஸ்டாலினை பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க ரேஷன் கடையில் சாமானியம் சொல்லி ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்கிற நல்ல விஷயம். திமுக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதை நான் வரவேற்கிறேன். காரணம் மாநில சர்க்கார் மட்டுமா, மத்திய சர்க்காருமா? உங்களுக்கு கோபம் வராது எனக்கு தெரியும். உங்கள் குடும்பத்து மீது வழக்கு இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். மோடி உங்களை போட்டு மெதித்து விடுவார் என்பதும் எனக்கு தெரியும். உங்களுக்கும் அது தெரியும். எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அரசினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், கடந்த 2.5 வருடங்களிலே பெட்ரோல் விலையை உயர்த்தாமல் இருந்திருக்கலாமோ இருந்திருக்கலாம். இந்த ஆதாரத்தை உருவாக்கினதன் மூலமாக அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களை குறைத்துக் கொண்டே வந்ததன் விளைவாக 49,000 கோடி ரூபாய் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் மிச்சம் இருக்கிறது என்று அரசு சொல்கிறது. நான் கேட்கின்றேன், 49,000 கோடி அரசு மிச்சம் இருக்கிறது என்று சொல்கிற போது எதற்காக பெட்ரோல் விலையை உயர்த்துகிறீர்கள்? எதற்காக ரேஷனுடைய பொருளுடைய விலையை உயர்த்துகிறீர்கள்?
அதுதான் உங்களுடைய சந்தை பொருளாதாரம், அதுதான் சேலம் ஸ்டீல் பிளான்டை விற்பது, அதுதான் பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குவது, அதுதான் வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகப்படுத்துவது, அதுதான் பணக்காரனை மேலும் பணக்காரனாக்கி கொண்டே போவது, ஏழையை மேலும் ஏழையாக கொண்டே போக்குவது. இதை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு கொள்கை இடதுசாரிகள் மட்டும்தான் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன், திமுக கொஞ்சம் யோசிக்க வேண்டும், ஸ்டாலின் கொஞ்சம் தன்னுடைய பார்வையை மத்திய சர்க்கார் பற்றி திருப்ப வேண்டும். ஜிஎஸ்டி வந்த பிறகு கிட்டத்தட்ட எல்லாமே மத்திய சர்க்கார் தான். நீங்கள் இப்போது ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணுவீர்கள்? மத்திய சர்க்காருடன் படையெடுப்பீர்களா? ஒரு மாற்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கேரளா சொல்லியிருக்கிறது, ஒரு கிலோ அரிசி 25 ரூபாய்க்கு மேல் போகவே போகாது. குழந்தை சிசு மரணம் என்பது இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே ஒரு தரமானதாக கேரளா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றுக் கொள்கைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை, தியாகத்திலே உருவான இந்த இயக்கத்தை, தன்னலம் பெறுகாத இந்த இயக்கத்தை ஏன் வியாபாரிகள் ஆதரிக்க கூடாது? ஏன் சாமானிய மக்கள் ஆதரிக்க கூடாது? அணுகுவதற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல நாங்கள், எங்களை அணுக முடியும் நீங்கள், எங்கள் கட்சி தீக்கதர் பத்திரிகையை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், அது நாட்டினுடைய அரசியலை எவ்வளவு நேர்மையாக கொடுக்கிறது என்று பாருங்கள். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எங்கள் ஆங்கில வாரங்களை படியுங்கள், பீப்புள்ஸ் டெமோக்ரஸி. இவர்கள் ஒரு மாற்றுக் கோயிலுக்கான பாதையை உருவாக்குகின்றது. இதற்கு மேல் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களிடம் ஆலோசனை சொன்னால் மரியாதையாக கேட்டு புரிந்து கொண்டு அது சரி என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தான் செங்கோடி இயக்கம். இந்த செங்கோடி இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கோருவதற்கும் இந்த நிறைவு விழா கூட்டத்திலே பேசுவதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கும் நான் விளக்கம் நன்றி தெரிவிக்கின்றேன், இறுதியாக நன்றி தெரிவிக்கின்றேன். எங்களுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் உரையாற்றுவதற்கு இடம் கொடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி, ஜெர்மானிய கம்யூனிஸ்ட் ஆகஸ்ட் பேபல் எழுதிய பெண்களும் சோசியலிசம் என்ற புத்தகம், உலக அளவில் மிக புகழ்பெற்ற மிகச்சிறந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை தமிழில் பேராசிரியர் ஹேமா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் தமிழ் மொழிபெயர்ப்பிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை அந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்க தயாரித்திருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சியை இப்பொழுது நடத்துகிறோம். திரு பிருந்தா கரெட் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட அதனுடைய முதல் பிரதியை கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் ராஜ்யசபா உறுப்பினருமான திரு டி கே ரங்கராஜன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ₹380 விலையில் அந்த புத்தகம் ₹300 கிடைக்கும். அடுத்து நாம் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் இசை நிகழ்ச்சிகளையும் கலை நிகழ்ச்சியையும் பார்த்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது மூன்று
குழந்தைகள் இங்கே சிறுவர்கள் பாடினார்கள். ஆகவே அவர்களை பாராட்டி அடுத்து அவருடைய பணிகளை தொடர வேண்டும் என்ற முறையிலே இங்கே ஒரு சிறு புத்தகத்தை பிருந்தாக்காரர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஒரு பெண் குழந்தை தொடர் அப்பாஸ் மகேஸ்வரி அவருடைய குழந்தை இங்கே ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடியது. மாஹா எழில் சகானா அவர்களை வாழ்த்தி தொடர் பிருந்தாக்காரர் அவர்கள் எப்படி எப்படி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற புத்தகத்தை இப்பொழுது வழங்குவார்கள். அதே போன்று தொடர் அப்பாஸ் மகேஸ்வரி அவருடைய மகன் வெண்மணி சதா பேரு ரொம்ப பொருத்தமான பேரு நினைக்கிறேன். அவரும் இங்கே ஒரு சிறப்பான பாடலை பாடினார். அவருக்கும் தொடர் வாழ்த்து பரிசளிப்பார்கள்.